அபிஷேக் கோபத்தில் ஷர்மிளாவை ஃபேஷன் ஷோவில் நடந்து வர வேண்டும் என்று கூற அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. ஆனால் அவள் அதை மறைத்து கொண்டே தன் அறைக்கு செல்ல தொடங்கினாள். வாசுதேவனும் அக்ஷயின் நடவடிக்கைகளை கவனித்திருந்தார். அவர் அக்ஷயின் அறைக்கு சென்று மீண்டும் ஷர்மிக்காக அவனிடம் பேசினார். சார், ஷர்மி என் பொண்ணு மாதிரி நல்ல பொண்ணு, வேலையும் நல்லா பாத்துக்கிட்டு வரா. நீங்க அந்த பொண்ண சரியா புரிஞ்சுக்கல. ஃபேஷன் ஷோ அந்த பொண்ணுக்கான சரியான முடிவு இல்ல சார். தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க என்றார். மிஸ்டர் வாசுதேவன், ப்ளீஸ் கோ அவுட். அவன் வாசுதேவன் பேசியதை காதில் வாங்கவே இல்லை. அவர் அதனை புரிந்து கொண்டார். எனவே அவர் இதை பற்றி வினோதிடம் கூறிவிட்டார். அக்ஷய்க்கு இருமனதாக இருந்தது. அவசரப்பட்டு அவளிடம் கத்திவிட்டோமோ? இவ்வாறு அனைவரின் முன்பும் அவளை அவமானப்படுத்தும் அளவிற்கு எந்த தவறும் அவள் செய்யவில்லையே. இருப்பினும் உரான் குட்டான் என அவள் கூறியிருக்க கூடாது. இருதல்லை கொள்ளி பாம்பாய் தவித்தான். தான் செய்தது தவறா இல்லையா என யோசித்து கலக்கமடைந்தான். அப்பொழுது அவனுடைய அலைபேசி அவனை அழைத்தது. அழைத்தது வினோத். அக்ஷய் போனை எடுத்து பேசினான். டேய், என்னடா பண்றாங்க? என்ன பண்ணேன்? அதான்டா நானும் கேக்குறேன், ஏண்டா இப்படி பண்ற? ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன், சீக்கிரமா விஷயத்த சொல்லு. அக்ஷய், உனக்கு இந்த மும்பையில 7 கம்பெனி இருக்கு. அதுல உனக்கு கீழே 1000 பேர் வேலை பாக்குறாங்க. அந்தேரி மட்டும் உன் கம்பெனி இல்ல. அப்புறம் அந்த பொண்ணு இருக்கால, அவ மட்டும் உன் எம்ப்ளாயி இல்ல. உனக்கு இருக்கிற வேலைக்கு அங்க போய் அந்த பொண்ணு கிட்ட விளையாடிட்டு இருக்க. என்ன, நான் விளையாடுறேனா? அப்புறம் மச்சான், நீ இறங்கி சண்டை போடுற அளவுக்கு அவ இல்லடா. அவ சாதாரண பொண்ணு, அவளை விட்டுரு. அந்த ஃபேஷன் ஷோ எல்லாம் விட்டுரு. பாவண்டா அந்த பொண்ணு, இப்படி எல்லாரும் முன்னாடி திட்டிருக்க. யாரு அவ? பாவமா? விட்டா மும்பைய விலைக்கே வாங்கிடுவா. அவளந்தான் என்ன உரான் குட்டான்னு சொன்னா. சரி போதும், அதான் அவளை திட்டல விட்டுரு. நீ என்ன அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? அவ என்ன உன் தங்கச்சியா? ஆமாண்டா, அவ என் தங்கச்சி தான். அவ தமிழ்நாட்டு பொண்ணு. எதை நம்பி இவ்வளவு தூரம் வந்திருப்பான்னு நினைக்கிற? நம்ம கம்பெனி ஒரு தமிழனோட கம்பெனின்னு, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கன்னு, நாம அவளுக்கு பாதுகாப்பா இருப்போம்னு நம்பி வந்திருப்பா. அதனால அவ என் தங்கச்சி தான் மச்சான். நீ நினைக்கிற ஃபேஷன் ஷோ நடக்க கூடாது என்று கூறி போனை வைத்து விட்டான் வினோத். தான் கண்களால் பார்க்கவில்லை எனினும் ஷர்மியை தன் தங்கையாக நினைத்து விட்டான். அக்ஷய் தன் மனதில், எல்லாரும் வேலை பார்க்கறது என்கிட்ட, ஆனா சப்போர்ட் பண்றது அவளை. நான் மட்டும் எல்லாருக்கும் உரங்கோட்டனா தெரியறனா, ஆனா அவளை மட்டும் ஹீரோயின் மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. இவ்வாறு நினைத்து நொந்து கொண்டான் அக்ஷய். மீண்டும் தான் என்ன செய்வதென தெரியாமல் நின்றான். அவன் எப்பொழுதுமே கோபத்தில் முடிவெடுத்து விட்டு பின் அதற்காக வருத்தப்படுபவன். கோபமும் ஆத்திரமும் அவனின் முழு நேர சுபாவம். சிறுவயதில் இருந்தே தனிமையில் இருந்ததால் அவனை இவ்வாறு மாற்றி அமைத்தன. அதனால் யாரிடமும் எளிதில் பழகுவதில்லை அவன். தனிமையில் இருந்திருந்து அதனையே பழகிக்கொண்டான். இப்பொழுதும் தன் கோபத்தால் செய்த காரியத்திற்காக வருத்தப்பட்டான். அவனுக்கு தன் மீதே கோபம் வரத் தொடங்கியது. கேமரா சுழன்று கொண்டிருந்தது. ஷர்மி வேகமாக தன் அறைக்குள் சென்றாள். கதவுகளை பூட்டினாள். திரைச்சீலைகளை முழுவதுமாக அடைத்தாள். அடைத்த கதவுகளின் பின்னே கீழே அமர்ந்து தன் முழங்கால்களை கைகளால் கட்டி கொண்டாள். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் நதியாய் பெருகியது. அழத் தொடங்கினாள். அவன் அவளது செய்கைகளையே பார்த்து கொண்டிருந்தான். அவளது கண்ணீர் அவனை ஏதோ செய்தது. அவளது கோபம் மற்றும் திமிர் கூட அவனை சீண்டவில்லை. ஆனால் அவள் அழுவதை அவனால் காண இயலவில்லை. அதற்கு காரணம் என்னவென்று அவனுக்கும் தெரியவில்லை. அவள் வெளியே கதாநாயகியாக வலம் வந்தாலும் உள்ளே மிக மென்மையானவள் என தோன்றியது அவனுக்கு. ஷர்மி அழுது கொண்டிருந்தாள். அந்நேரம் அவளை தேடி வந்தான் ராகுல். அவளது அறைக்கதவை தட்ட அவள் தன் கண்களை துடைத்துவிட்டு கதவினை திறந்தாள். ராகுலை கண்டதும் நடந்ததை கூறி அழுதாள். அவன் அவளை சமாதானம் செய்ய முயன்றான். சமாதானம் செய்யும் காரணம் கொண்டு அவளை நெருங்க முயற்சி செய்தான் கயவன். வஞ்சகனின் வக்கிர பார்வை அவளின் மேல் படிந்தது. அவள் மீது கை வைத்து சமாதானப்படுத்த முயல அவனது பார்வை தடம் மாறி போனது. அதனை கவனித்தான் அக்ஷய். அழுது கொண்டிருந்த அவளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கேமராவில் பார்த்து கொண்டிருப்பவனுக்கு எவ்வாறு தெரியாமல் போகும்?
அக்ஷயின் காட்டுத்தீ போன்ற கோபம் இப்பொழுது ராகுலின் மீது வேகமாக பரவியது.